நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 407, கிளாஸ் 11, நம்ம மார்ச் 2019 பப்ளிக் எக்ஸாமில் வந்த ஒன் மார்க்னுடைய ஆன்சர் கீ. இது ஆல்ரெடி ஆன்சர் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன், பட் அதில் ஒரு கொஸ்டின் வந்து டேன் எக்ஸுக்கு பதிலாக கொசிகன் எக்ஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் ராங், ஸோ சாரி ஃபார் தட். இப்போ வந்து சில கொஸ்டினுடைய டீட்டெயில்டு ஆன்சர் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். யூ சி த ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து சிங்குலர் அப்படின்ட்டுருக்கு. சிங்குலர் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஜீரோன்னு தெரியும் இல்லையா. அப்போ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும், அதை அந்த சைடு கொண்டு போயிட்டு பேஸை வந்து காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிட்டா யூ ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ ஆஸ் 8. அண்ட் கமிங் டு த செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினில் 2, 7, 14, 23 இதில் வந்து nth டேர்ம் வந்து நமக்கு n ஸ்கொயர் ப்ளஸ் 2n-1, ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. எப்படின்னா n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணு, ஸோ தட் ப்ளஸ் 1-1 கேன்சல் ஆகி 2 வரும். இதோட ஃபஸ்ட் நம்பர் என்ன நமக்கு 2, அதே மாதிரி n ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 கிடைக்கும். ஸோ இந்தட் வே இந்த ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே ஷார்ட் மெத்தட் கூட நம்ம பார்த்துருக்கோம், சைன் காஸ் டேன் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து ஒரு ஆர்டராக வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 4 வந்து இட் ரெஃபர்ஸ் டு த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொண்டு வரணும்னா யூ ஆர் டேக்கிங் த எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை, யூ கெட் த ஈக்குவேஷன் லைக் திஸ். ஸ்லோப் ஃபார்மில் என்ன, மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். அப்போ ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் பி பை ஏ ஈக்குவல் டு 1. 1 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு, ஸ்லோப்போட வேல்யூ வந்து இட் இஸ் கிவன் ஆஸ் 1. ஸோ ஈக்குவல் பண்ணுறப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் 5-digit நம்பர்ஸ் இன் விச் ஆல் டிஜிட்ஸ் ஆர் ஈவன், அதாவது நம்ம ஈவன் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஈவன் நம்பரு 0, 2, 4, 6, 8, மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது கண்டிப்பாக வந்து ஜீரோவை ஸ்டார்டிங்கில் போட முடியாது, இட் இஸ் மீனிங்லெஸ். ஸோ இந்த ரிமைனிங் 4 நம்பர்ஸில் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா, சாரி ஜீரோ போட முடியாது. ஸோ ரிமைனிங் 4 நம்பர்ஸ் போட்டோம்னா 4 வேஸ். அப்போ மீதி இருக்கிற இந்த 4 பாக்ஸுமே ஒவ்வொன்றுமே இன்க்ளூடிங் ஜீரோ வி கேன் ஃபில் இட் அஸ் இன் 5 வேஸ், இதுவும் 5 வேஸ், இதுவும் 5 வேஸ், இதுவும் 5 வேஸ். ஸோ 4 × 5⁴ வேஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் டிஃப்ரென்சியபிள். இது ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட், நாட் டிஃப்ரென்சியபிள், இதெல்லாம் வந்துன்னா தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, இதுவும் அப்படி தான் ஷார்ட் மெத்தடில் பார்த்துருக்கோம். இது வந்து 1, 2, அப்போ 1/2 அப்படின்னு ஆன்சர் ஞாபகத்தில் வைக்க சொன்னோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணோம்னா இங்கே டிவிசிபிள் பை 3 அண்ட் டிவிசிபிள் பை 4. அப்போ அந்த டிவிசிபிள் பை ஒரு 3 நம்பரும் டிவிசிபிள் பை 4 நம்பரும் கொடுத்துருக்கு. 12 வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா படி அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூ ஆர் கெட்டிங் த ஆப்ஷன் த ஆன்சர் ஆஸ் 1/2. நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π. இதுதான் நான் போன வீடியோவில் கொசிகன் எக்ஸ்னு கொடுத்துட்டேன், சாரி ஃபார் தட். இது கூட நம்ம ஷார்ட் மெத்தடில் சைன் காஸ் டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டராக வச்சுட்டு இது டேன் எக்ஸை நம்ம ஆன்சரில் வந்து கொண்டு வந்தோம். இது நம்ம ரீசனாக பார்த்தோம்னா சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் இட் இஸ் எ பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π. டேன் எக்ஸினுடைய பீரியட் வந்து பை. இது வந்து 360 டிகிரி ரேடியன் மெஷரில் தான் சொல்லணும். சைனுக்கும் காசுக்கும் 2π, தென் ஃபார் டேன் எக்ஸ் 5. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் டேன் எக்ஸ் நாட் கொசிகன் எக்ஸ். நான் 10th கொஸ்டினில் வந்து மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்துருக்கு. வி நோ மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து 0 and 1. அப்போ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணினா 0 − 2 − 2 ஒரு லிமிட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1 − 2 − 1. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் −2 and −1. நான் கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். இது வந்து ஜஸ்ட் 2-point ஃபார்முலா. யூ ஆர் ஃபைண்டிங் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் யூசிங் த ஃபார்முலா அண்ட் த லைன் பாசஸ் த்ரூ ஆல்ஃபா அண்ட் பீட்டா.
ஸோ எக்ஸுங்கிற இடத்துல ஆல்ஃபாவும் ஒய்ங்கிற இடத்துல பீட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ பீட்டா ஈக்குவல் டு 11ங்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். நவ கொஸ்டின் நம்பர் 11, யூ ஆர் கிவன் இஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர்டு பேர் எக்ஸ் ஒய். இது வந்து ஆர்டர்டு பேராக இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு உடைய கர்வ் வந்து நமக்கு வரைய தெரியும். அதில் ஜஸ்ட் ஒவ்வொரு வேல்யூவாக ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0,1 அந்த மாதிரி ஆர்டர்டு பேரு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கர்வ் ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு சைன் எக்ஸுக்கும் ஆர்டர்டு பேர் நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கர்வ் ட்ரேசிங் பண்ண பிற்பாடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் இன்டர்செக்டிங்காக இருக்கும். ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட் வந்து நமக்கு இருக்காது. அதனால என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0 அப்படின்னு வரும். தென் இதில் நமக்கு இ பவர் எக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா. தென் சைன் எக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி பெல் மாதிரி மேலே போய் கீழே வரும். இது ரெண்டுமே டச் ஆகாது. அதனால் நோ காமன் பாயிண்ட், ஸோ தட் ஆன்சர் இஸ் 0. தென் த கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் வந்து நாட் ஈக்குவல்னு வரும். இது நம்ம 1 தான் எடுக்கணும்ட்டு இல்லை. இவங்க கிரேட்டர் தென் 0 வரப்போ இங்கே வந்து ப்ளஸ் 2 இருக்குது. லெஸ் தென் 0னு வர்றப்போ இந்த இடத்துல மைனஸ் 2 இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்னு வரப்போ வி ஆர் ரைட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நவ கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 13. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x. It is given, then the points at which f of x equal to f dash of x, f of x உ f dash of x உ ஈக்குவலாக இருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் வந்து அதனுடைய நேச்சர் என்ன, ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஹியர் போத் ரேஷனல் இர்ரேஷனல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அது வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரூட் வருது. ஸோ ரூட் ஆஃப் 13 இதெல்லாம் கண்டிப்பாக இர்ரேஷனல் நம்பர்னு தெரியும். ஸோ போத் ஆர் இர்ரேஷனல். நவ கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 14. இதில் யூனிட் வெக்டர் பேரலல் டு த ரிசல்டன்ட் ஆஃப் த வெக்டர்ஸ் திஸ் அண்ட் திஸ். ரிசல்ட்னாவே நம்ம ரெண்டே ஆட் பண்ணிக்குவோம் இல்லையா. இந்த இடத்துல ரெண்டே ஆட் பண்ணிவிட்டு ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். சி வந்து இல்லை, ஏன்னா ப்ளஸ் கே மைனஸ் கே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய கால்குலேஷன் வந்து 2i-a. ஸோ த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். நம்ம கொஸ்டின் நம்பர் 15 ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். பி ஆஃப் ஏ கிவன் பி, பி ஆஃப் பி கிவன் ஏ, தென் பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பி ஆஃப் ஏ கிவன் பி எடுத்துட்டு வி நோ திஸ் ஃபார்முலா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி. கொடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் பி ஆஃப் பி. பிஃபோர் தட் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இங்கே 1/6 எப்படி போட்டோம் அப்படின்னா இந்த கால்குலேஷனை வச்சுட்டு இந்த 1/6 கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். தென் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. யூ ஆர் கிவன் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆஸ் திஸ் ஒன். இது நம்ம ஜஸ்ட் நம்மளாவே இது 1, 2 அப்படின்னு இந்த இன்டர்னலி அப்படின்னு எடுத்து இந்த ரேஷியோ எடுத்துட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா 2a இங்கே 1b கிராஸாக தான் எடுத்துக்குவோம். பை 1 + 2 போட்டோம்னா புக்கில் இருக்கக்கூடிய இந்த சாரி ஆன்சரில் இருக்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற ஏ வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 17, இதுவும் ரொம்ப ஈஸியானது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 8. நமக்கு மாடுலஸ் எடுத்தோம்னாவே நமக்கு ப்ளஸ் 8 அண்ட் மைனஸ் 8 வரும்னு தெரியும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு 8 எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 பை டெஃபினிஷன் வி நோ திஸ். அப்புறம் ப்ளஸ் 2 இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 2. அதே மாதிரி ஒரு முறை ப்ளஸ் 8 இன்னொரு டைம் மைனஸ் 8 எடுத்துட்டு யூ ஆர் ஃபைண்டிங் த ரேஞ்சஸ் 6-10. அப்போ இங்கே ஈக்குவல் டு சைன் வர்றப்போ யூ ஆர் டேக்கிங் த க்ளோஸ்டு இன்டர்வல். இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கிற வி கெட் த க்ளோஸ்டு இன்டர்வல் ஃபார் போத் பிகாஸ் ஈக்குவல் டு சைன் கம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு சைன் பார்க்குறப்ப நீ கண்டிப்பாக இது வந்து வி ஆர் யூஸிங் த க்ளோஸ்டு இன்டர்வல். தென் அடுத்தது 18th கொஸ்டின் ஜஸ்ட் ஃபார்முலா தான். தென் 19th கொஸ்டின் வந்து இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 கொடுத்துருக்கு. இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒன்று தான். இங்கே இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இது எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கர்வ் வந்து இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் மைனஸ் 5ங்கிறப்போ அந்த ஒய் ஆக்சஸில் இன்னும் கீழே வரும் நமக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது.
இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ இங்கேருந்து பிகின் பண்ணுறப்போ இது க்ளோஸ்டு இன்டர்வலில் பிகின் ஆகும். தென் இங்கே அப்படியே மேலே வர்றப்போ இது வந்து ஓப்பன் இன்டர்வல், இந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பன் இன்டர்வல். ஸோ ஃப்ரம் மைனஸ் ஃபைவ் அப் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப வி ஆர் டேக்கிங் த க்ளோஸ்டு இன்டர்வல், இந்த இடத்துலேருந்து பிகின் ஆகுது. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 20, நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம் டயகனல் மேட்ரிக்ஸ்னு போட்டேன், பட் தட் இஸ் ராங். ஏன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்னால் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஜீரோ வர்றதுனால இது டயகனல் மேட்ரிக்ஸ் அல்ல அப்படின்னு நினைக்கலாம், பட் தட் இஸ் ராங். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா இந்த மேலே இருக்கிற அப்பர் இதுவும் இங்கே லோயரும் ஜீரோவாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ அது டயகனல் மேட்ரிக்ஸ். பட் இந்த இடத்துல வந்து நான் ஜீரோவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் கண்டிப்பாக இந்த நம்பர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், இங்கே ஃபோர்னால் ஃபோர் 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 அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த இங்கே க்வெஸ்சனில் நமக்கு கேட்டிருக்கிறது விச் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் ஏ டயகனல் மேட்ரிக்ஸ் பட் இட் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஆன்சர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பொருத்தமாக வரக்கூடியது. ஸோ தேங்க்யூ.